Welcome to HaHaSumi kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிரில் சிக்கன் டிக்கா எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். இதுக்கு நான் இன்னைக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தனியா கலந்த பவுடர், தேவைக்கேற்ற உப்பு. நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது போட்டிங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/4 cup ஆர் 2 டேபிள்ஸ்பூன் திக் கர்ட் போட்டுக்கோங்க. 1/2 lime. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். திக்கான தயிர் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தண்ணி விடாமல் மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இது 1/2 hour 1 hour வரைக்கும் மினிமம் நம்ம மேரினேட் பண்ணணும். இது எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிரில்லர் இல்லாமல் அவன் இல்லாமல் கிரில் பேன் வச்சு தான் சிக்கன் கிரில் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கிரில் பேன் ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பட்டர் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் 1 hour நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நம்ம இதில் சிக்கன் பீசஸை போட்டுடலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் மெல்டட் பட்டர் ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆயில் வேணும்னா கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ 1 minute ஆயிருக்கு, இதை திருப்பலாம். ஸோ ஒருவேளை உங்ககிட்ட இந்த கிரில் பேன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நார்மல் நான்ஸ்டிக் தவாவில் கூட இதை போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிக்கா மசாலா போட்டு கிரில் பண்ணுற சிக்கன். ஸோ இப்படி 1 minute குக் ஆகட்டும். உங்களுக்கு இப்படி இந்த கலர் வரணும். கொஞ்சம் லோ ஃப்ளேம் மீடியம் ஹை ஃப்ளேம் அப்படி மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இன்னும் 1 minute ஆனோன்னு நம்ம கொஞ்சம் சைட்ஸ் எல்லாம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், இதெல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளோட கிரில்ட் சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்ல ஒரு ஈவனான ஒரு கோல்டன் கலரில் செம்ம ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.